சஹா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு முக்கியமான தலைப்பு பற்றி நாம் பேச போகிறோம். உணவின் மூலமாக சர்க்கரை நோய் வராமல் தடுப்பது எப்படி அப்படிங்கிற தலைப்பில் சில குறிப்புகள் பார்க்க போகிறோம். இப்போ சர்க்கரை நோயை பற்றி பேசணுன்னா நிறைய நேரம் பேசிகிட்டே போகலாம், மணிக்கணக்காகும். ஆனால் குறிப்பாக சில விஷயங்களை மாத்திரம் நாம் இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதன் மூலமாக இந்த சர்க்கரை நோயிலிருந்து விடுபடுறதுக்கும் அதை வராமல் தடுக்கிறதுக்கும் வாய்ப்பு அமையும். இப்போது அப்பாவுக்கு சர்க்கரை இருக்குது, அம்மாவுக்கு சர்க்கரை இருக்குது, என்னுடைய பரம்பரையில் நிறைய பேருக்கு சர்க்கரை இருக்குது, நான் வராமல் காத்துக்கிறதுக்கு என்ன வழி, உணவின் மூலமாக ஏதாவது வழிகள் இருக்குதா அப்படின்னா அதுக்குள்ள வழிகளை தான் இப்போ பார்க்க போகிறோம். குறிப்பாக இந்த நோய் வருவதற்கான பயம் அச்சம் இருக்கிறது இருந்துச்சுன்னா முதல்ல அந்த அச்சத்தை நீக்கிறது முதல் ஸ்டெப்பு. இந்த சர்க்கரை நோய் அப்படிங்கிறது ஒரு பேயோ பூதமோ அப்படின்னு நினச்சி அச்சப்படாமல் அதை வராமல் தடுக்கிறதுக்கான வழிமுறைகளை தெளிவாக தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது முதல் வெற்றியாக நான் பார்க்குறேன். இந்த நிலையிலிருந்து காலையில் அதிகாலையில் நம்ம துயில் எழுதுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமாக சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த காலையில் எழுந்த உடனே நீராகாரம் பருகுதல், நீராகாரங்கிறது நிசை நீர்னு சொல்லுவாங்க, இது பருகுதல். அந்த நீராகாரத்திலே கொஞ்சம் வெந்தயத்தை ராத்திரியே ஊற வச்சு காலையில் எழுந்திரிச்சு அந்த வெந்தயத்தை மென்று சாப்பிட்டு அந்த நீராகாரத்தை குடிக்கிறது மிகச்சிறந்த ஒரு நோய் வராமல் தடுப்பதற்கு ஒரு வழிமுறை, குறிப்பாக சர்க்கரை நோய் வராமல் தடுக்கிறதுக்குள்ள வழிகள். அடுத்தது சீரகம், அகத்தினை சீர்படுத்துவது சீரகம். அகத்தை சீர்படுத்துவது அப்படின்னாச்சுன்னா உடம்பில் இருக்கக்கூடிய அத்தனை உறுப்புகளையும் சீராக இயங்கச் செய்வது, குறிப்பாக அந்த இன்சுலின் சுரப்பை சீர்படுத்தக்கூடிய ஆற்றல் சீரகத்திற்கு உண்டு. எனவே சீரகத்தை ராத்திரியிலே தண்ணியில் ஊற வச்சு காலையில் எழுந்து அந்த சீரகத்தை நல்ல மென்னு ஊமல் நீரோட கலந்து அந்த ஊறின தண்ணீரை நம்ம குடிச்சிருது இதை வராமல் தடுக்கிறதுக்கு இன்னொரு வழி. அடுத்ததாக நாம் உணவில் பயன்படுத்தக்கூடிய சில விதமான காய்கள். இந்த காய்களில் ரொம்ப முதன்மையான காயாக சொல்லக்கூடியது நெல்லிக்காய். நெல்லிக்காய் பச்சை சாறு அல்லது நெல்லிக்காய் சாறுடன் மஞ்சள், வேப்பிலை, மோர் கலந்து பயன்படுத்தலாம். மோர் குடிக்க விரும்பாதவர்கள் அல்லது வீகன் டயட்டில் நான் இருக்கிறேன்னு சொல்கிறவங்கலாம் நீராகாரத்தில் இந்த கலவையை, அதாவது இஞ்சி கலந்துக்கலாம், மஞ்சள் கலந்துக்கலாம், நெல்லிக்காய் கலந்துக்கலாம், கருவேப்பிலை கலந்துக்கலாம், இதெல்லாத்தையும் நல்லா அரைச்சி நீராகாரத்தோடு கலந்து கொஞ்சம் உப்பு போட்டு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இது சர்க்கரை நோய் வராமல் தடுக்கிறது மட்டும் இல்லாமல் பல நோய்கள்லேருந்து உடம்பை பாதுகாக்கிறதுக்கு ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்கும். இது போலவே பச்சை காய்ச்சாறுகளை நம்ம பயன்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னாச்சுன்னா இந்த நோய்கள்லேருந்து விடுபடலாம். குறிப்பாக கோவைக்காய், அவரைக்காய், வாழைத்தண்டு, வாழைப்பூ இது மாதிரி துவர்ப்பும் கசப்பும் இருக்கக்கூடிய காய்களாக பயன்படுத்தணும். கிழங்குகளை அறவே நீக்கிடணும். அது கேரட் பீட்ரூட்டாக இருந்தாலும் அந்த நோய் வர்றதுக்கான வழிகளை ஏற்படுத்துகிறத பல ஆய்வுகள் இப்போ சொல்லுது, சித்தர்களும் அதுதான் சொல்கிறாங்க. கருணை கிழங்கை தவிர, அதாவது பிடிக்கருணைன்னு சொல்லக்கூடிய அந்த கருணை கிழங்கை தவிர மற்ற கிழங்குகளை, மண்பரவு கிழங்குகளை சாப்பிடாதீங்க அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறாங்க. அதனால் கிழங்குகளை நீக்கிட்டு பச்சை காய்களையும் பச்சை கீரையையும் நிறைய சாப்பிடணும். அதாவது ஒரு நாளில் நம்ம பயன்படுத்தக்கூடிய கீரையின் அளவில் மூன்றில் ஒரு பங்கு பச்சையாகவும் மூன்றில் இரண்டு பங்கு கீரையை வேக வைத்தும் சாப்பிட பழக வேண்டும். அதே மாதிரி காய்களையும் மூணில் ஒரு பங்கு பச்சையாகவும் மூணில் இரண்டு பங்கு வேக வைத்தும் சாப்பிட பழகிக்க வேண்டும். அடுத்தபடியாக இந்த கீரை சொல்லியாச்சு, காய் சொல்லியாச்சு. உணவில் பயன்படுத்தக்கூடிய மற்ற பொருட்கள் இஞ்சி, பூண்டு, மிளகு, சீரகம், தனியா, ஓமம் இந்த மாதிரியான பொருட்கள்லாம் அடுக்கலையில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான். இதை தாராளமாக நம்ம சமையலில் பயன்படுத்தணும். கொஞ்சம் இட்லி பண்ணிங்க அப்படின்னாச்சுன்னா கருப்பு உளுந்து போட்டு ஒரு கை அளவுக்கு வெந்தயத்தையும் சேர்த்து போட்டு ஊற வச்சு அரைச்சி பயன்படுத்தணும் அப்படின்னாச்சுன்னா இது இயற்கையாகவே தினமும் சாப்பிடக்கூடிய அந்த உணவுலேயே சேர்ந்து வர்ற மாதிரி நமக்கு ஒரு ஊட்டத்தை கொடுத்து நோயிலேருந்து வரவிடாமல் தடுக்கிறதுக்கு வாய்ப்பை கொடுக்கும். அதே மாதிரி பழங்கள், பழங்கள் வந்து ரொம்ப முக்கியமானது. சர்க்கரை நோய் வந்துட்டால் பழங்கள் சாப்பிடாதீங்க அப்படிங்கிற ஒரு கருத்து, தவறான கருத்து பரவி இருக்குது. பழங்களில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து இன்சுலின் சுரப்பு ஏற்படுத்தக்கூடிய அந்த திசுக்களை பலப்படுத்தி அதை மேம்படுத்துகிறத பல ஆய்வுகள் சொல்லுது. அதுலேயும் குறிப்பாக கொய்யாப்பழம், மாம்பழம், வாழைப்பழம், கற்பூர வாழைப்பழம் சொல்லக்கூடிய பழம், மலை வாழைப்பழம் இந்த மாதிரியான அத்தனை பழங்கள், இது அத்தனையுமே ஊட்டத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ரொம்ப சிறப்பித்து சொல்லக்கூடிய பழம் நாவல் பழம். நாவல் பழச்சாறு எடுத்து நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அந்த சீசனில் மட்டும் நாவல் பழச்சாறு குடிச்சிட்டு வந்தாங்கனாலே அந்த சர்க்கரை நோயிலேருந்து விடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது பயிர் வகைகள், முளை கட்டின
பாசிப்பயிறு, முளை கட்டின உளுந்து, முளை கட்டிய கேழ்வரகு, இது போன்ற தானியங்களும் பருப்புகளையும் நாம் முளை கட்டி பயன்படுத்துறதன் மூலமாகவும் ஊற வைத்து பயன்படுத்துறதன் மூலமாகவும் இந்த நோயிலிருந்து விடுபட முடியும். எனவே நாமும் சரி, நம்முடைய குழந்தைகளும் கீரை, காய்கறி, பயிறு மற்றும் தானியங்கள், பழங்கள் போதுமான அளவுக்கு ஊட்டமாக நாம் எடுத்துக்கொண்டு வந்தாலே இந்த நோயிலிருந்து நம்மை காப்பாற்றி கொள்ள முடியும். எப்படி இந்த ஊட்டச்சத்துக்கள் நமக்கு பலப்படுத்துவதாக இருக்குதோ, வேதிப்பொருட்கள் நிறைந்த உணவு வகைகளிலிருந்து அறவே நம்மை விடுவித்துக் கொள்வதன் மூலமாக இந்த நோயிலிருந்து நம்மை காப்பாற்றி கொள்ள முடியும். நன்றி, வணக்கம்.